அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சேல்ஸ் பண்ணுறதுக்காக வெங்காய கிள்ளு வெத்தல் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறேங்கிறத தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பப்புடு போடுற வீடியோவில் வந்து எடை போடுற மிஷின் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க கமெண்டில், அதையும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த படியால் அரிசி அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பச்சரிசி 3 படி அளந்து எடுத்துக்கிறேன். பச்சரிசி தான் போடணுன்னு இல்லை, பச்சரிசி கூடவே வந்து ஒரு படி பச்சரிசி போடுறோன்னா ஒரு படி புழுங்கரிசி அந்த மாதிரி பாதிக்கு பாதி சேர்த்துக்கலாம். நான் வந்து புழுங்கரிசி இல்லைங்கிறதுனால பச்சரிசியே 3 படி சேர்த்துக்கிட்டேன், அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து நாங்கள் 1/4 கிலோ வாங்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை 100 கிராம் அளந்து எடுத்துக்கலாம். 3 படி பச்சரிசிக்கு நான் 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இப்போது அளந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து அரிசி கூடவே சேர்த்து ஊற வச்சாலும் வைக்கலாம், இல்லை தனியாகவும் ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசியை வந்து நான் 3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நாங்கள் வந்து வெளியில் தான் அரைக்க கொடுப்போம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. வீட்டில் கிரைண்டர் இல்லைங்கிறதுனால வெளியில் அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம கிள்ளு வத்தலுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் 6, நல்லா பெருசு பெருசாக பச்சை மிளகாய் 1-7 எடுத்துக்கிட்டேன், கருவேப்பிலை 5-6 கொத்தி எடுத்துக்கிட்டேன். அதை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிருக்கேன். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 படிக்கு வந்து பாதி சட்டி, நான் வந்து 1 மரக்காய் சட்டி எடுத்து அதில் பாதி தண்ணி ஊற்றி எரிச்சிட்ருக்கோம். அந்த தண்ணியிலேயே வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் நாளைக்கு காலையில் நான் வத்தல் போட போகிறேன்னா மொதல் நாள் நைட்டே வந்து நான் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன், காய்ச்சி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் சேர்க்கும் போது நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வத்தல் செய்ய தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து எதுக்க வீட்டு ஃப்ரெண்டு வந்து எனக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சேல்ஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா திக்னஸ்ஸாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் தான் வந்து நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொப்புளிக்கும் போது நம்ம இப்போ ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 படிக்கு 50 கிராம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சேர்த்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். மாவு வந்து இந்த மாதிரி கொப்புளிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் தான் வந்து நம்ம ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து இந்த டைமில் தான் வந்து நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ வாங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொப்புளிக்கும் போது தான் வந்து நம்ம எல்லா பொருளையும் சேர்க்கணும். மாவு நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வத்தலுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கிளறிட்டு இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ விறகெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம டம்மில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மறுநாள் காலையில் 6 மணிக்கெலாம் மாடிக்கு வந்தாச்சு. வெயிலுக்கு முன்னாடியே போட்டால் தான் நம்மளால் போட முடியும். வெயில் கிளம்பிடுச்சுன்னா உட்காந்து நம்மளால் வத்தல் கிள்ளி வைக்க முடியாது. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து வத்தல் போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா
மாவு வந்து நான் ரெண்டு சட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நைட்டே காய்ச்சி வச்சதுனால மாவில் வந்து ஆடை படிஞ்சிருக்கோம். அதை எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் வத்தல் கிள்ளி வைக்கிறதுக்காக ஒரு புடவையை யூஸ் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி நார்மல் சைஸில் கிள்ளி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. வெயிலும் வந்து நான் போட்டு முடிக்கிறதுக்குள்ளவே செம்மையாக வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா காஞ்சிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி துணியை திருப்பி போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து வத்தலை எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி தெளித்து எடுத்தால் எவ்வளோ அழகாக மாவு கொஞ்சம் கூட அந்த துணியில் ஒட்டாமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம பாயில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஃபேன் காற்றில் காய வச்சுட்டு மறுநாள் வெயிலில் வந்து நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு காய வச்சு எடுத்து நம்ம வறுத்து சாப்பிட வேண்டியது தான். எந்த சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டாலும் செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். இப்போ வாங்க, நான் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க இந்த எடை மிஷின் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக இந்த வீடியோ. இதில் ஆன் ஆஃப் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இப்போது ஏதாவது ஒரு பாக்கெட்டோடு வந்து எந்த பொருளாக இருந்தாலும் வெயிட் பார்க்கணுன்னா அப்படியே பாக்கெட்டோடு நம்ம இந்த எடை மிஷின் மேலே வச்சா போதும். அந்த பாக்கெட்டோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிது பாருங்கள், 152. நான் வந்து சேமியா பாக்கெட்டு வச்சு உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இல்லை சீனி இல்லை உளுந்து ஏதோ லூஸில் நம்ம எடை போட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா பாத்திரத்தோட வெயிட் என்னான்னு 134 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிது. நம்ம வந்து TARE அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அந்த பாத்திரத்தோட வெயிட்டை காமிக்காமல் ஜீரோவில் காமிக்கிது பாருங்கள். இப்போ வந்து நான் சீனியை வந்து உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு சீனியோடைய எடை எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கும். நான் இப்போ வந்து 1/4 கிலோ எடை போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். டாடா பாய்.